சார் இந்த வண்டி விழுந்தா ஸ்பீடு போகும் ஹாஸ்பிடல் பக்கத்துல வந்துட்டு எல்லாம் ரெடி ஆயிடுங்க டாக்டர் டாக்டர் என் பொண்டாட்டி எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வைங்க தள்ளிட்டு போகலாம் வாய திறங்க போதும் போதும் வாய மூடுமா வாய் வாட தாங்க முடியல நீங்க கொஞ்ச நேரம் ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணுங்க 10 நிமிஷம் கழிச்சு 4 நம்பர் ரூமுக்கு வாங்க கங்கராச்சுலேஷன் உங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க ஆபரேஷன் சக்சஸ் ஆனா அவ்வளோ ஆசையா உங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க கங்கராச்சுலேஷன்ஸ் தேங்க் யூ சார் ரெண்டு பேரும் அச்சி அசல உங்க வைஃப் மாதிரியே இருக்காங்க ஒரு சனியனே இங்க தாங்க முடியல இனி இதுல ரெண்டா ஹலோ பொண்டாட்டி உனக்கு ரெண்டு பேத்தி பிறந்திருக்காங்க லே நான் இங்க இருக்க நீ எவைட்டல பொண்டாட்டி நீ பேசிட்டு இருக்கா எஸ்கேப் ஆயிட்டியா இனி வீட்டுக்கு தானே வருவா பாப்போம் லே குஞ்சிதபாதம் உங்க மாமியார்த்த குட் நியூஸ் சொல்லு ஹலோ மாமி ஹலோ மாப்ளே சொல்லுங்க மாப்ளே ஒண்ணே இல்ல அத்தை எனக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்காங்கன்னு சொல்ல போன் அடிச்சேன் கங்கிராச்சுலேஷன்ஸ் மாப்ளே சோமாரி நீ மாமா வைட்டடா அத்தை நீங்க சீக்கிரம் வந்துருங்க நான் லட்டு எல்லாம் வாங்கிட்டு வரேன் எம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஐயே இனி செயின் காப்பெல்லாம் டபுளா போடணுமே அது நினைச்சு கவலையா இருக்கு சரி வாங்க கிளம்புவோம் சரி இன்னைக்கு நம்ம ஒரு பேபி டவல் ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி சோப் ஒன்னு வாங்கி கொடுப்போம் சரி கிளம்புவோம் கண்ணம்மா ஆமாங்க நம்ம பொண்ணு நம்மள தேடிக்கிட்டே இருப்பா எடி பூமாரி பிள்ளைகள் ரெண்டும் ஒன்னே உரிச்சு வச்சிருக்கு மருமோளை இந்த ரெண்டு பிள்ளைகளும் என் பையனை போலதானே இருக்கு நான் ஒழுங்காவே பாக்கல நீங்களே பார்த்து சொல்லுங்க அந்த ரெண்டு பிள்ளைகளும் மாமாவே உரிச்சு வச்சிருக்கு அந்த ரெண்டு பிள்ளைகளும் தாத்தாய மாதிரியே இருக்கு அந்த ரெண்டு பிள்ளைகளும் பூட்டிய போல இருக்கு போக நிறுத்துங்க வந்தமா தின்னமா போற மாதிரி இருக்கு நீங்க வந்து சண்டை போட்டு நிக்கடாது பூமாரி பிள்ளைல தூக்கி பார்க்கலாமா சம்மந்தி பிள்ளைய பாத்தியே சரி தூக்கதெல்லாம் சரி கிடையாது நீங்க தூக்கி எறிஞ்சி பிராக்சர் ஏதாவது வந்துட்டுனா எம்மா நம்ம இவ்வளவு நாள் பிள்ளைய பார்த்ததே கிடையாது வரி இவளுக்கு அவரமா ரெண்டு பியாத்தி கிட சொன்ன பியாச பியாச்சி வா எம்மா எனக்கு திங்கிறது என்னமா வாங்கிட்டு வந்த முதல்ல திங்கத நீ நல்லா குறற சரியா எம்மா நான் ரெண்டு பிள்ளைகளுக்கு ஒரு பியார் வச்சிருக்கேன் நீங்க நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க என்ன என்ன பேர் மகளே அம்மாரி குமாரி என்னடி பேர் இது உனக்கு தான் நான் ஸ்டைலிஷா பேர் வைக்க முடிட்டேன் பிள்ளைகளுக்கு அது நல்ல பேர் வையா நிம்மி ஜிம்மி என்னடி நான் எதுக்கு பேர் இது மாதிரி வச்சிருக்கா மக்களே ரெண்டு பேர் எனக்கு கமெண்ட்ல சஜஸ்ட் பண்ணுங்க மக்களே ஏடி கிளாஸ் முடிஞ்சி நம்ம வீட்டுக்கு போவோம் சரி நம்ம கிளம்புவோம் என்னடி இவ உறங்கிட்டே இருக்கா வீட்டுக்கு போறோங்கற ஐடியாவே இல்லையா இவளுக்கு ஏடி பூமாரி எழும்புடி என்ன எழும்பவே மாட்டீங்க அம்மாரி குமாரி சவுண்ட் போடாதங்கம்மா இது அம்மாரி குமாரி யார் அது ஆமா நான் எப்பங்க ஸ்கூலுக்கு வந்தேன் இது நீங்க எங்க இது பெல் அடிச்சு அரை மணிக்கு வரவும் நீங்க வந்து கனவு கண்டுட்டு இருக்க இது என்ன சொல்ல பெல் அடிச்சா பேன காஸ்பத்திரல பிள்ளை பிறக்கலையா இது நீ உண்மையிலே பைத்தியமா இல்லனா பைத்திய மாதிரி எங்களை ஏமாத்துறியா இந்த கனவு இவனிட்ட சொன்னா கிண்டல் அடிப்பாங்க சோ யாரும் சொல்லாதங்க மக்களே என்ன கனவுட்டி உத்தரோசா உனக்கு கல்யாணம் ஆகுது மாதிரி கனவு கண்டேன்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நாங்க வரட்டோமா க்ளே அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பூமாரி